வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஐடி கிச்சன்ல சூப்பரான ஒரு உணவு தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, புசு புசு புசுன்னு சப்பாத்தி. அதுக்கு எப்படி மாவு பண்ணிடுறது? ஃபர்ஸ்ட் டைமா நீங்க மாவு பண்ணிடுறவங்களா இருந்தா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், கண்டிப்பா நோட் பண்ணுங்க. வாங்க செய்யலாம். இப்ப நான் வந்து ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன், சப்பாத்திக்கான கோதுமை மாவு. ஓகே, அதில் வந்து கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் என்னத்துக்கு அப்படின்னா, ஒரு சின்ன இனிப்பு தன்மை தரும், அது டேஸ்டாக இருக்கும். அது கூடவே எதுனாலும் ஒரு ஆயில் ஒரு டீஸ்பூன் சேருங்க. இந்த சப்பாத்தி மாவு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா, இங்கே 6 சப்பாத்தி வரும், போதுமானது எனக்கு. ஓகேவா? இதை இப்போ நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முதல் தடவையாக மாவு பிணைகிறவங்களாக இருந்தால் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கணும். இல்லை நீங்கள் பல தடவைகள் நான் மாவு பிணைஞ்சி சப்பாத்தி போட்டுட்டேம்மா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி அளவு தெரியும். ஓகேவா? ஆக நான் சொல்கிற இந்த ரெசிபி வந்து முதல் தடவையாக பிணைகிறவங்களுக்கு. அப்போ நீங்கள் முதல் தடவை பிணையும் போது நிறைய தண்ணியும் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுறதுன்றது தெரியும். அடுத்த தடவை நம்ம மாவு பிணையும் போது கரெக்டான அளவை பிடிச்சிப்போம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எனக்கு 1/2 கப் தண்ணி, 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி போதுமானதாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சில மாவை பொறுத்தும் தண்ணி இழுக்கும். முதல்ல பிசைஞ்சு மட்டும் வச்சிடலாம் நம்ம நல்லா இந்த மாதிரி. பாருங்க, இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல வைக்கலாம், மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி. ஓகேவா? அப்போதான் மாவு காயாம இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து தண்ணி வெது வெதுப்பான சூடு, மிதமான சூடுல இருந்தா போதும். இப்போ நம்ம வந்து பாருங்க, மாவு சாஃப்டா இருக்கு. கொஞ்சம் அவரை மசாஜ் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கணும். எப்பவுமே உங்களோட உள்ளங்கையில் வச்சு தான் மாவு மசாஜ் பண்ணணும். உங்களோட பெரு விரல் பகுதி வந்து அந்த மாவுக்குள்ளே போகணும். அப்போ அதில் இருக்கிற அந்த காற்றுகள் எல்லாம் வெளியேற சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். முதல்ல இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம சப்பாத்தி போட ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய தண்ணி சேர்த்துட்டாலும் உங்களுக்கு மாவு அதிகமாக தேவைப்படும். அதாவது உருட்டும் போது கட்டையில் ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கே நான் வந்து கொஞ்சமாக மாவு வந்து தூவிட்டு நான் வந்து உருட்டி எடுக்கிறேன். இப்போ என்ன, சப்பாத்தி செய்கிறதுக்குன்னு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்துடுச்சு. அப்படியே வச்சு ஒரு அமுத்து அமுத்துனா அழகாக மிஷின்லேயே செஞ்சு வந்துடும். அதெல்லாம் என்னத்துக்கு, இப்படியே நம்ம செய்யலாம். இது ஒரு கைக்கு ஒரு எக்ஸசைஸும் கூட. இன்னொன்று, நீங்கள் சப்பாத்தி செய்ய போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்லா தவா சூடேறி இருக்கணும். ஆனால் பக்கத்துலேயே இருந்து திருப்பி திருப்பி போட்டுக்கணும், இல்லாட்டி தீஞ்சிடும். ஆனால் நல்ல சூட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மாவில் சூடேறி சூப்பராக உப்பி வரும் சப்பாத்தி. ஓகேவா? லைட்டாக அமுத்தி விடுங்க. அதிகமாக அமுத்தி விட்டீங்கன்னா ஓட்டை விழுந்து விடும், பிறகு புஷ்னு ஆயிரும் சப்பாத்தி. ஓகே, பார்க்கவும் அழகாக இருக்கணும். எந்த உணவுமே பார்க்க அழகாக இருக்கணும். பார்த்தீங்களா அவர் எப்படி உப்பி வராரு அப்படின்னு? நிறைய பேர் தயிர் சேர்த்து பிணைவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோர் விட்டு பிணைவாங்க, வாழைப்பழம் சேர்த்து பிணைவாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, நான் பசங்களுக்கு காரம் இல்லாமல் மீன் குழம்பும், எங்களுக்கு காரத்தோடு மீன் குழம்பும் வச்சுருக்கேன். 6 சப்பாத்தி ஒருதருக்கு தான், என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும். ஸோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அதில் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன். இந்த சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த சப்பாத்தி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.